ஹாய் ஹலோ வணக்கம் வந்தர நமஸ்கார். நீங்கெல்லாம் பார்த்தா பார்க்குறீங்க, இது என்னோட மைக்கு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி பிக்சரில் எப்படி வீடியோ எடிட் பண்ணது நான் போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் பேருக்கு புரியல, டூல்ஸ் புரியல அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண நல்லாயிருக்குன்னு நினச்சேன். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம பிக்சரில் அப்படி என்ன தான் இருக்குது, என்னென்ன யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி, பிக்சரில் வந்து மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண. அதாவது ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற நம்மளை வந்து கட் பண்ணி இன்னொரு பேக்ரவுண்ட் போட்டு மேனிபுலேஷன் எடிட்டிங்க்கு, அதுக்கப்புறம் லேயர், அதாவது வேறு வேறு லேயர்ஸ் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து லேயர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கலர் கிரேடியன்ட், அதாவது இப்போ நம்ம ஷர்ட் வந்து பச்சை கலரில் இருக்குன்னா அதை மஞ்சள் கலராக எப்படி மாற்றலாம், அந்த மாதிரி ஒரு அஞ்சு டூல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தலாம். பிக்சர்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணோன்னா அப்படியே நேராக கீழே போனீங்கன்னா ட்ராவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பென்சில் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் ட்ராவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் பண்ணால் ஒரு வேறு ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும், அதில் வந்து எரேசர் பென்சில் எல்லாமே இருக்கும். அதில் மேலே வந்து ஒரு மூணு இது மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் அப்படின்னு ஒரு இது வரும். ஃபஸ்ட்டு இருக்க ட்ரான்ஸ்பரண்ட் வந்து கீழே எடுத்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்து மேலே போட்டு நம்ம ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு நேராக நீங்கள் எரேசர் டூலுக்கு வந்தீங்கன்னா எரேசர் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஐக்கான்ஸ் இருக்கும், அதாவது அதெல்லாம் ப்ரஷ்ஷோட சைஸு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணிங்க, ஆனால் அதை வச்சு எரேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கட்டியாக எரேஸ் ஆகும். அதை வச்சு நம்மளோட ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்ட் வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம எரேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்படி கீழே மூணாவது வந்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்க, அதில் வந்து நமக்கு தேவையான அளவு ஸ்பேசிங்கு ஒப்பாசிட்டி அதெல்லாம் வச்சுட்டு சின்ன ப்ரஷ் ஆக்கி அதை வச்சு வரைஞ்சோம்னா நம்மளோட பேக்ரவுண்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து அழிச்சிட்டு நம்மளோட ஃபோர் கிரவுண்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எவ்வளோ சின்னதாக வைக்கிறீங்களோ அவ்வளோ சின்னதாக வந்து நம்மளோட பேக்ரவுண்டை வந்து நம்ம அழிச்சு முடிச்சிடலாம். ஆனால் நம்ம வந்து சின்ன ப்ரெஷை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பெரிய ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணி அழிச்சிட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நான் சின்னதை வச்சு அழிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அந்த பெருசு வச்சு நான் அழிக்க போகிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக அந்த பெரிய ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணி அழிக்கிறோமோ அவ்வளோ ஸ்பீடாக நமக்குள்ள தான் முடிஞ்சிடும். இப்போ என்னோட ஃபுல் பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அதை வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து அது கூட எப்படி ஆட் பண்ணுறது லேயர்ஸ், ஃபார் கிரவுண்டு பேக்ரவுண்டு அப்படி ரெண்டு டைப் இருக்குது. ஃபார் கிரவுண்டு நமக்கு முன்னாடி உள்ளது, பேக்ரவுண்டாக நமக்கு பின்னாடி உள்ளது. அது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து நார்மலாக சூப்பராக எடிட் பண்ண முடியும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் எப்படி, அதாவது பேக்ரவுண்ட் ஆட் பண்ண போகிறது அப்படின்னா, அந்த மூணு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ கீழே மேலே ஏற்றிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஃபோட்டோ லேயர் கிளிக் பண்ணால் நமக்குள்ளே கேலரியில் உள்ள எல்லா ஃபோட்டோஸ் வந்துடும். இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த ஒரு பச்சை கலரில் இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் சைஸ் கேட்குது, நான் எந்த ஃபோட்டோ சைஸ் எனக்கு 3x2 தான் வேணும், 3x2 வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த நம்ம இப்போ செலக்ட் பண்ணால் தான் மேலே வரும். அப்போ அதை நேராக கீழே எடுத்து விட்டிங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரெண்டில் வந்துடும், அந்த பேக்ரவுண்ட் வந்து வந்துடும். சரி, பிக்சார்ட்டில் இப்போ ஃபோட்டோஷாப் மாதிரி அதே கிளாரிட்டி வந்து பிக்சார்ட்டில் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ ட்ராவ் போயிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்மளோட கிளாரிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து 100% பர்ஃபெக்ட் கிளாரிட்டியாக இருக்கும். அது என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஃபோட்டோவில் உள்ள கிளாரிட்டி ஃபஸ்ட்டே நான் சேவ் பண்ணிட்டேன், சிம்பிளாக தான் சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் இது. நேராக மேலே போயிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு மேலே போங்க, அப்படியே எரேசர் டூலில் கிளிக் பண்ணிட்டு எரேசர் அப்படி லேசாக ஒரு பார்டரில் ஒரு மூலையில் வந்து நீங்கள் அப்படியே அழிச்சிட்டிங்கன்னு வைங்க. அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோட்டோ போய் சேவ் பண்ணுறீங்க, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, அதை ரிசல்ட் வந்து நம்ம பார்ப்போம். நான் ரெண்டு ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணது, அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தா 1.32 MB தான். இப்போ நான் சேவ் பண்ணது, எடிட் பண்ணி சேவ் பண்ணது அவ்வளோ வந்திருக்கு. இப்போ செகண்டாக வந்து நான் ட்ரிக் யூஸ் பண்ணதில் வந்து நம்ம பார்த்தோம்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு. இப்போ பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ் வந்து 1.71 MB, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 KB வந்து டெவலப் ஆயிருக்கு. நம்ம ஃபோட்டோலாம் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் பேலன்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதாவது ப்ரஷ். நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பிக்சரில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரஷ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த பிக்சரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் இருக்குது. அதாவது நம்ம ஹேரை வந்து நம்ம ட்ரா பண்ணும்போது ட்ரான்ஸ்பரண்டாக ட்ரா பண்ணோம்னா அந்த பிக்சரில் அந்த ப்ரஷ் டூல் தான், அதில் ரொம்ப ப்ரஷ் இருக்குது. அது என்னென்ன ப்ரஷ் எதாவது யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருங்க. பேக்ரவுண்ட் எரேசர்லேயும் சொன்ன மாதிரி தான், அதோட ப்ரெஷ்ஷோட சைஸ், அதாவது ஃபஸ்ட் ப்ரெஷ் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இதாகும். செகண்ட் ப்ரெஷ் வந்து அதான் செகண்டாக சொன்னால் பார்த்திங்களா, ஒரு குட்டி ப்ரெஷ், அதை வச்சு தான் நம்ம தலை இருக்கல தலை மூட்டி பின்ன கையில் உள்ள சின்ன சின்ன பாகங்கள் அதெல்லாம் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா
இந்த ப்ரஷ் வந்து சைடில் வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும். உங்கள் பார்த்தீங்களா, ஒரு சாஃப்டாக இருக்குது. அப்போ இதனை வச்சு நான் தலைமுடியை வந்து நான் எரேஸ் பண்ணுறேன். அதை பாருங்கள், ஜஸ்ட் அதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் சைடில் உள்ள தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் எரேஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால என்னோடய முடி வந்து அந்த கட்டியான ப்ரஷோட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மேபி வந்து நீங்கள் முடியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மூணாவது உள்ள ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம நம்ம வீடியோவோட ஃபைனல் ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது நான் சொன்ன மாதிரி பச்சை கலர் சட்டை எப்படி மஞ்சள் கலர் மாதிரி தான் இந்த ஸ்டெப். அதாவது இது வந்து ட்ரா டூல்லாம் இல்லை, இது நார்மலான ஒரு எஃபெக்டில் உள்ளதான், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற எஃபெக்ட் தான். இந்த பச்சை மஞ்சள் நீளம் இருக்கிற உங்களோட ட்ரெஸ்ஸு, அதாவது வேறு ஏதாவது பேக்ரவுண்டு, அதை வந்து நம்ம என்ன கலரில் வேணால் மாற்றிக்கலாம். அது என்ன டிப்ஸ்ன்னு வந்து இப்போ போய் பாருங்கள். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது எஃபெக்ட்ஸ் அப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நேராக உள்ளே போனோன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பேர் தான் கலர்ஸ். கலர்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் போய் நம்ம கிளிக் பண்ணிட்டு மேலே ரீப்ளேஸ் ஹியூ அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஓரோ ஒரு பேக்ரவுண்டு ஓரோ கலர். இப்போ நான் அந்த ஸ்கை ப்ளூ கலர் நல்லாயிருக்கு, ஜஸ்ட் அதை வைக்கிறேன். வச்சுட்டு டிக் பண்ணோன்னா இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் வந்து பாருங்கள், இப்போ இது வந்து நார்மலாக உள்ளது. இப்போ நான் வந்து க்ரீன் கலருக்கும் ப்ளூ கலருக்கும் டிஃப்ரென்ஸை காட்டுறேன். இது வந்து க்ரீனு, இது வந்து ப்ளூ. எந்த கையில் கையில் எதுலேயுமே இல்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி தான் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், என் டிஎஸ்எல்ஆருக்கு எடிட் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் பாருங்கள். உங்களை ஒரு பர்ஃபெக்ட் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டோகிராஃபர் ஆகிறது வந்து எங்களோட, அதாவது எங்களோட கடமை அப்படின்னு தான் சொல்லணும். எங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி, அதாவது எங்களோட வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் ஃபோட்டோகிராஃபி தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கேட்குறது பேக்ரவுண்டு கொடுங்க ப்ரோ, பேக்ரவுண்டு கொடுங்க ப்ரோ அப்படின்னு தான் எல்லோரும் என்கிட்ட கேட்டுருக்காங்க. அதே மாதிரி நான் டெய்லி ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பிக்சார்ட்டில் வந்து உங்களுக்காக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். டெய்லி டெய்லி நம்ம ஒரு வீடியோ தான் போட போகிறோம். மறக்காம நீங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன்.